அடுத்து நம்ம பார்க்கறதுக்குள்ளேருந்து எக்ஸசைஸ் 5.4 நம்ம 5th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். 11th மேக்ஸ் ஜென்ரல் மேக்ஸில் 5.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் வேல்யூ இஸ் அசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் எஸ் ஃபைண்ட் எ கண்டிஷன் ஆன் எ ஃபார் விச் த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் வேல்யூ. இப்போ நம்ம இந்த பைனாமியல் சீரீஸ் யூஸ் பண்ணி போடுக்கிறோம். பைனாமியல் சீரீஸ் அப்படிங்கிறது ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் அப்படின்னா ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்கிளஸ் இது வந்து இன்ஃபைனைட் சீரீஸாக இருக்கும். இதே இந்த இடத்துல பவர் ஒன்னுக்கு பதிலாக மைனஸ் ஒன் அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இட் இஸ் மைனஸ் ஒன் இட் அண்ட் எயிட் ஒன் மைனஸ் எக்ஸ் தென் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட்டிவாக பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கம்மிங் டு திஸ் கொஸ்டின், இதில் நம்ம வந்து இந்த பதிவு வந்து ப்ரொவைடட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒன், இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் யூ கேன் யூஸ் பைனாமியல் சீரிஸ் ஈருறுப்பு ஈருறுப்பு தேற்றம் ஈருறுப்பு தொடரா ஈருறுப்பு ஈருறுப்பு தொடர் அல்லது பைனாமியல் சீரிஸ் சொல்லுவோம். இதுல கண்டிஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்த பைவும் வந்து வெளியே எடுக்கணும். ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ஸுமே ஒன்னு இருக்கணும். அப்போ இந்த பைவும் வெளியே இருக்கு, வெளியே இருக்கணும்னா என்ன வரும், ஒன் பிளஸ் எக்ஸ் பை ஃபைவ். ஏன்னா இங்கே ஃபைவ் இல்லை, ஸோ இந்த டினாமினேட்டரில் ஃபைவ் போடணும். தென் இதனுடைய பவர் ஒன்னு. ஸோ பிளஸ் இட் டேக் இந்த ஒன் பை ஃபைவ் அப்படியே எழுதிக்கலாம். இதை மேலே கொண்டு போகும் ஒன் பிளஸ் எக்ஸ் பை ஃபைவ் ஒரு பவர் மைனஸ் ஒன். ஸோ இந்த ஃபார்முக்கு இது வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வருது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை ஃபைவ் லெஸ் தென் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம கண்டிஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா இதை கேட்டிங் இங்கே வரும் ஒன் பை ஃபைவ் ஒன் பிளஸ் எக்ஸ் பை ஃபைவ் ஹோல் பவர் மைனஸ் ஒன். இதே இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது சேம் கொஸ்டின் ஈக்குவல்ட்டு ஒன் பை ஃபைவ் ஒன். இந்த கண்டிஷன் படி நம்ம இப்போ எழுத போகிறோம். ஏன்னா இங்கே மைனஸ் வந்து இல்லையா, அப்போ ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஃபைவ் தென் பிளஸ் அடுத்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. ஸோ எக்ஸ் பை ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் மைனஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் பை ஃபைவ் ஹோல் டூ தென் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா. இது வந்து இன்ஃபைனைட் சீரிஸ், ஸோ முனிவர்ஸில் தொடர் போயிட்டே இருக்கும். இது த்ரீ கொடுத்து ஒன் பை ஃபைவ் ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஃபைவ் பிளஸ் எக்ஸ்பயர் பை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் எக்ஸ் க்யூ பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் எக்ஸெட்ரா. இந்த திஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட், இந்த எக்ஸ்பான்ஷன் திஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட், வேலிடாக இருக்கும். ஒன்லி இஸ் என்ன கண்டிஷன், மாடுலஸ் ஆஃப் என்ன இருக்கு எக்ஸ் பை ஃபைவ் இல்லையா. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை ஃபைவ் லெஸ் தேன் ஒன்று. ஏன்னா இந்த பைனாமியல் சீரிஸ் எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒன்று, ஒன்று விட வேல்யூ வந்து இப்போ கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த லெஸ் தேன் ஒன்னு வரணும். தட் இஸ் இந்த எக்ஸ் மேலே கொண்டு போயிருக்கு, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஃபைவ் ஃபைவ் வந்து இந்த பிளான். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து வேலிட் அப்படின்னு எழுதுறோம். ஸோ தமிழில் நம்ம எழுதுறப்போ இந்த விரிவானது லெஸ்ஸை அழைச்சி தேவைன்னு எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், இந்த பைனல் ஸ்டெப் மட்டும் இந்த தேவை. இந்த விரிவானது இந்த விரிவானது எப்ப வேலையா இருக்கும், ஏற்புடையதாக இருக்க இந்த விரிவானது ஏற்புடையதாக
இருக்க இருக்கணும்னா இருக்க இங்கே ஒரு மாடலஸ் ஆஃப் எஸ் மை எஸ் பை பை லெஸ் தென் ஒன்றாவதான் கண்டிப்பா அது ஒன்லி இப்ப நிறுத்த இல்லையா அதுதான் நிறுத்திடுறோம் ஒன்றாவதான் இருக்க வேண்டும். இந்த கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் இதனுடைய விரிவாக்கம் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். பிரதி என்ன இருக்கலாம் மாடலஸ் ஆஃப் லெஸ் தென் பைவாக இது அப்படியே இருக்கும் பைவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கும். திரும்ப இதே சீரிஸ் தான் நமக்கு கிடைக்கும். Thank you. We see the next question in the next.